நாம் சொற்களை ஒலிக்கும் போது பிள்ளையாக ஒலித்தால் பொருள் மாறுபடும். அப்படிதானே? நம்ம பிள்ளையாக ஒலித்தால் நம்ம பேசிய விளக்கு போல இது பண்ணினா அது வந்து என்னது பொருள் வேறுபடும். எடுத்துக்காட்டாக நேற்று மழை பெய்தது அப்படின்னு சொன்னால் தவறு. அப்படிதானே? நேற்று மழை பெய்தது. இந்த எழுத்து எல்லாம் உச்சரிப்போடு வரணும், அப்போ தான் ஒலி வேறுபடாமல் இருக்கும். அடுத்தது லா லா ழா வேறுபாடுகள். அதிக மழையால் பெருகுது. என்னது வெள்ளமா வெள்ளமா? வெள்ளம். கோழி முட்டை உடலுக்கு வலிமை. இனிப்பாக இருப்பது வெள்ளம். பூனையின் கண்கள் பளபளவென மென்னியது. பழங்களில் பெரியது பலாப்பழம். காட்டு வழி நீண்டது. நாம் வேலை செய்ய வேண்டும். வாழைப்பழம் உடலுக்கு நல்லது. மீன் பிடிக்க உதவுவது வலை. நாம் பழிக்கு அஞ்ச வேண்டும். வகுப்பில் கரும்பலகை உண்டு. வயலில் பயிர்கள் விளையும். அடுத்து ரா வேறுபாடுகள். ரா தச்சு வேலை செய்பவர் டஸ் வெட்டினார். மரமா மரமா? மரம். என் வீட்டின் அறை பெரியது. படிப்பதால் அறிவு வளரும். மழையை தருவது மரங்கள். வானில் டேஸ் பறந்தது பறவை. கொடி உயர கொடி உயரே பறந்தது. உயிர்களை படைத்தவர் இறைவன். வீரனுக்கு வீரம் தேவை. ஓவியன் படங்களை வரைந்தான். சர்க்கரை நீரில் கரையும். நாய் திருடனை துரத்தும். அடுப்பு எரிக்க உதவுவது விறகு. மிளகாய் காரமாக இருக்கும். உழவர்கள் உழுவது ஏர். இனி நா வேறுபாடுகள் எப்படின்னு பாருங்க. தொழிலாளர்கள் பணி செய்வர். நாட்டை ஆள்பவன் மன்னன். சுவரில் ஆணி அடித்தனர். வைகாசிக்கு அடுத்து வருவது ஆணி. நான் அருமையான கனவு கண்டேன். புலவருக்கு மாலை அணிவித்தனர். கோவிலில் இருப்பது உண்டி. நாம் உண்ணுவது உணவு. நான் நன்றாக பாடுவேன். நாய் நன்றியுள்ள விலங்கு. துணிகள் மழையில் நனைந்தன. பானை செய்ய களிமண் தேவை.